Hi friends, welcome. Welcome to Tarunin Suvayarambu. In this video, குழந்தைகளோட weight-ஐ சூப்பரா increase பண்ணக்கூடிய ஒரு பெஸ்டான baby food தாங்க பார்க்க போறோம். இந்த baby food prepare பண்றதுக்கு just 2 minutes இருந்தாவே போதும். ரொம்பவே easy. குழந்தைகளுக்கு இதோட taste வந்து ரொம்பவே பிடிக்கும். ரொம்பவே healthy-யும் கூட. சரி வாங்க இந்த healthy-யான baby food-ஐ எப்படி செய்யறதுன்னு வீடியோக்குள்ள போய் தெரிஞ்சுக்கலாம். First, ஒரு பாத்திரத்துல 2 tablespoon அளவுக்கு aval ரெண்டு மூணு தடவை கழுவிட்டு ஒரு 15 நிமிஷம் போல ஊற வச்சிருக்கங்க. அதை ஆட் பண்ணிக்கலாம். வெள்ளை அவலுக்கு பதிலா சிகப்பு அவலும் கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அவல் ஆட் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு அரை கப் போல பசும்பால் ஆட் பண்ணிக்கறங்க. நீங்க குழந்தைகளுக்கு பசும்பால் கொடுக்க பழக்கி இருந்தா பால் ஆட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லனா தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். பால் ஆட் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுறாங்க. அடுத்து ரெண்டு போல பேரிச்சம் பழத்தை கொட்டை எடுத்துட்டு இது போல கட் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் ஆட் பண்ணி ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு லோ ஃப்ளேம்ல வச்சு ஒரு 2 நிமிஷத்துக்கு குக் பண்ணிக்கலாங்க. அவல் வந்து ரொம்பவே சீக்கிரமா குக் ஆயிரும். அதனால ஒரு 2 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேம்லயோ இல்ல மீடியம் ஃப்ளேம்லயோ வச்சு குக் பண்ணாவே போதும். இடையிடையில நல்லா கலந்து விட்டு குக் பண்ணிக்கோங்க, இல்லனா அடிபிடிச்சிரும். இப்போ நம்ம ஆட் பண்ண அவல் பேரிச்சம் பழம் இதெல்லாம் நல்லா வெந்துருச்சுங்க. இந்த ஸ்டேஜ்ல ஒரு டீஸ்பூன் போல பாதாம் பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு பிஞ்ச் அளவுக்கு ஏலக்காய் பவுடர் ஆட் பண்ணிக்கிறேங்க. இது நல்லா மணமாக இருக்கிறதுனால குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். அதனால கொஞ்சம் போல் ஏலக்காய் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு ஒரு தடவை நல்லா கலந்துட்டுடலாம். இது போல் ரொம்ப திக்காயிடுச்சுன்னா கொஞ்சம் போல் சுடுதண்ணி ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. குழந்தைங்களுக்கு எடுத்து ஊற்ற கரெக்டான கன்சிஸ்டன்சி வர்ற வரைக்கும் நம்ம தண்ணியும் அல்லது பாலை கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் தண்ணி ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுறேன். இது போல் ஒன்றோட ஒன்று கலந்து குக் ஆனதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாங்க. அடுத்ததாக ஒரு பாதி போல் வாழைப்பழத்தை நான் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 4-5 துண்டு இருக்குங்க. வாழைப்பழத்தை ஆட் பண்ணதுக்கப்புறமா ஒரு மேஷர் வச்சு நல்லா மேஷ் பண்ணிக்கலாங்க. உங்கள் குழந்தைங்களுக்கு வாழைப்பழம் கொடுத்தா சளி பிடிக்கும்னு தோணுச்சுன்னா இது போல் நல்லா மேஷ் பண்ணதுக்கப்புறமா திரும்பவும் ஒரு தடவை சுட வச்சுட்டு அதுக்கப்புறமா குழந்தைங்களுக்கு ஃபீட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கப்புறமா தாங்க வாழைப்பழம் ஆட் பண்ணி மசிச்சுருக்கேன். நல்லா மசித்ததுக்கப்புறமா ஒரு பவுலுக்கு மாற்றிக்கிறேன். அவ்வளோதாங்க, ரொம்ப சூப்பரான ஹெல்த்தியான பேபி ஃபுட் ரெடி ஆயிருச்சு. இந்த பேபி ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஒரு 2 நிமிஷம் இருந்தாவே போதுங்க. அவல் ஊற வச்சிட்டோன்னா ரொம்ப சீக்கிரமாக ரெடி பண்ணிடலாம். ஒரு பவுலுக்கு மாற்றினதுக்கப்புறமா ஒரு டீஸ்பூன் போல் நெய் உருக்கி வச்சுருக்கேங்க, அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். நெய் ஆட் பண்ணுறதுனால நல்லா வாசமாக இருக்கும். கூடவே குழந்தைங்களோட வெயிட்டும் சூப்பராக இன்க்ரீஸ் ஆகும். இந்த ஃபுட்டில் நம்ம ஆட் பண்ணியிருக்கிற எல்லா பொருளுமே குழந்தைங்களோட வெயிட் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. நெய், பால், பாதாம் பவுடர், அது மட்டும் இல்லாமல் வாழைப்பழம் ஆட் பண்ணியிருக்கோம். இதெல்லாம் குழந்தைங்களோட வெயிட் கெயினிங்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. இதோட டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். 2 நிமிஷம் போதுங்க. ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குற மாதிரி தாங்க இருக்கும். இந்த ஃபுட்டு வந்து நீங்கள் 8 மாதத்துக்கு மேலே இருக்க குழந்தைங்களுக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்லையும் கொடுக்கலாம், ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸாகவும் கொடுக்கலாங்க. நைட் டின்னர் கொடுக்கும்போது பாதாம் பவுடரோ நட்ஸ் பவுடரோ ஆட் பண்ணாமல் கொடுங்க. குழந்தைங்களுக்கு டைஜஷன் ப்ராப்ளம் வரும். அதனால தான் உங்கள் குழந்தைங்களுக்கு நைட்டில் நட்ஸ் கொடுக்க பழக்கிருக்கீங்கன்னா கொஞ்சம் போல் ஆட் பண்ணலாங்க. குழந்தைங்க நல்லா ஆக்டிவாக இருந்தாங்கன்னா கொஞ்சம் நேரம் விளையாண்டாவே அவங்களுக்கு ஜீரணமாயிரும். இந்த ஃபுட்டை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு குழந்தைங்களுக்கு பிடிச்சிருந்துச்சான்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. உங்களை போன்ற மம்மிஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் ஆகும். வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.